அனைத்து பிரஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி. வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும் எல்லா தயாரிப்பாளரும் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வரேன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கடைசியாக ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் வந்து 15 லட்சம் ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு, நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரல, அவர் 6 மாதம் சார் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் விடும்போது கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் இப்போ வந்து எல்லாரும் அமிச்சார், மகத் சார், மகத் சார், ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. என்னன்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுமா இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத் பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான் உன்னை வந்து படத்தை நம்ம முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எனக்கு அவன் எப்படி பேசுறான்னு எனக்கு புரியவில்லை. அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம், ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம், ஹீரோ கடிதம் கொடுத்து கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மகிட்ட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது ஏதாவது இதுக்கு ஏதாவது என்னால் நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆக்சுவலாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 30 கோடி நஷ்டஈடு வழங்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன், சென்சார் கட்டத்தை கொண்டு போய் காமிச்சோன்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடியிருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளரா? நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன், கலிகாந்த் படம் பண்ணேன், ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கலை. இப்போ 2020 எடுத்துக்கு படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகலை. சரி ஓகே, ரெண்டும் போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தத்தா அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், ஒரு ஆன்சரும் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கெடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடி லாஞ்சிக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம், வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரியல. தேங்க்யூ. எனக்கு இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் எதுவுமே தெரியாது. என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும் திருமலை கூப்பிட்டாடி அதுக்காக வந்தோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா மகத்து எனக்கு நல்ல நண்பர் தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது ஒரு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டைரக்டர் இன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும். கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத், அவர் நல்லவன் தான். அதே மாதிரி நல்லவன் நினைக்கிற கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்கள் டைட்டில் மாதிரி தான். ஸோ நல்ல டைட்டில் இது. இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் நடிக்க வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஸோ கெட்டவன்றது அவ்வளோ பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு, டைட்டில் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம். ஸோ மகத், இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் படம் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் பெரிய பேசி தீர்த்துக்கிட்டு எல்லோரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னென்னும். ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் வந்து நான் 2-3 எபிசோடு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் வந்து வேறு. ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேறு மாதிரிலாம் அவர் ரொம்ப
அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்னா ஒரு செட்டிலான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம். கூல் சுரேஷ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான். சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போவோம். ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.